இப்போல நவீன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெஞ்சரிச்சல், வயிறு காந்தல், வயிறு ஊத்தங்கிறது எல்லாருக்கும் சாதாரணமாகவே இருக்குது. இதை வந்து அசிடிட்டின்னு சொல்லுவாங்க. இதை மெடிக்கல் வேலை பார்த்தீங்கன்னா ஆசிட் பெப்டிக் டிசீஸ்னு டயக்னோஸ் பண்ணுவாங்க. மொத்தம் ஆறு வகையான டிசீஸ் கண்டிஷன் சேர்ந்தது தான் இந்த ஆசிட் பெப்டிக் டிசீஸ். அது என்னென்ன டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஜிஇஆர்டி, கேஸ்ட்ரைட்டிஸ், கேஸ்ட்ரிக் அல்சர், டியோனல் அல்சர், ஜோலிங்கர் எலிசன் சின்ட்ரோம், மிக்கல்ஸ் டைவர்டிகுலைட்டிஸ்னு சொல்லி ஒரு ஆறு வகையான டிசீஸ் கண்டிஷனை தான் இந்த ஏபிடி, அதாவது ஆசிட் பெப்டிக் டிசீஸ்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷனை பற்றி தெளிவாக பார்ப்போம். மேலும் நம்ம கொடுக்குற அல்சர் மாத்திரை எப்படி வேலை பார்க்குது, தொடர்ந்து இந்த மாத்திரைகளை ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தால் என்னென்ன பக்கவிளைகள் ஏற்படும், உணவு முறை மூலமாக எப்படி இந்த அல்சர் ப்ராப்ளத்தை சரி பண்ணலாம், எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உணவு மண்டல பகுதியை பல பகுதிகளாக பிரிக்கலாம். நம்ம உணவு வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரா பகுதி வந்து நம்ம வாய் பகுதின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ஈசோபேகஸ்னு சொல்ல ஒரு பகுதியில் போய் என்ட்ராகும். இந்த ஈசோபேகஸ் இணைகிற பகுதியை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டொமக்குன்னு சொல்லுவோம். அடுத்து இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்கிற சிறுகுடல் பெருகுடலில் போய் என்ட்ராகும். இந்த ஸ்டொமக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு வகையான செல் காமனாக காணப்படும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சீப் செல்னு சொல்லுவோம். அந்த சீப் செல்லில் வந்து தான் ரெண்டு வகையான என்சைம் உற்பத்தி ஆகும். நம்ம சாப்பிட்ற புரதச்சத்தை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக பெப்சிங்கிற ஒரு என்சைமும், நம்ம சாப்பிட்ற கொழுப்பு சத்தை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு லைபேஸுங்கிற என்சைமும் உற்பத்தி ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பரட்டல் செல். இந்த பரட்டல் செல் தான் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் உற்பத்தி ஆகும். இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அதிகமாக உற்பத்தி ஆகிறனால தான் இந்த அசிடிட்டின்னு சொல்கிற ஆசிட் பெப்டிக் டிசீஸ் உண்டாகுது. இந்த பரட்டல் செல்லை தூண்டுறதுக்கு ரெண்டு வகையான செல் காணப்படும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா எண்டோக்ரோமாஃபின் லைக் செல், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜி செல். எண்டோக்ரோமாஃபின் லைக் செல்லில் பார்த்தீங்கன்னா கிஸ்டமின்கிற என்சைம் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி ஜி செல்லில் பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்கிற ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பரட்டல் செல்லை ஸ்டிமுலேட் பண்ணி அதிகமான ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் உற்பத்தி ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. அதிகமான ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் உற்பத்தி பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணுறக்கா ஒரு செல் இருக்கும். இதை தான் டி செல்னு சொல்லுவோம். இந்த டீசலில் வந்து பார்த்திங்கன்னா சொமட்டாஸ்டாட்டிங்கிற ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். எப்போ அந்த பரட்டல் செல் அதிகமான அளவு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் உற்பத்தி ஆகுதோ அப்போனா இதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி சொமட்டாஸ்டாட்டினோட வேலை. சரி, இப்போ ஒவ்வொரு கண்டிஷனாக தெளிவாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஜிஇஆடி, அதாவது கேஸ்ட்ரிக் ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் சொல்லுவோம். இது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன ஈசோஃபேகஸும் ஸ்டொமக்கு இணைகிற பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு வால்வு காணப்படும். இந்த வால்வு எப்போவுமே பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது திறக்கும், சாப்பிட்டு முடித்த பிறகு க்ளோஸ் ஆயிரும். ஆனால் இந்த ஜிஇஆடி நோய் உள்ளவங்களுக்கு எப்போவுமே இது ஓப்பன்லேயே இருக்கும். அதனால் ஸ்டொமக்கில் உருவார ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து ஈசோஃபேகஸில் என்டர் ஆகும். இதனால் ஈசோஃபேகஸ் லேயர்லாம் இரிட்டேஷன் ஆகிறதுனால அல்சர் உருவாகலாம். சில பேர் பார்த்திங்கன்னா பேரட் ஈசோஃபேகஸ்னு சொல்கிற கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் எப்படி உங்களுக்கு அறிகுறிகள் தென்படும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெஞ்சரிச்சல் இருக்கும், சில பேருக்கு நெஞ்சு வலி ஏற்படும், சில பேருக்கு தொண்டையில் ஏதோ ஒரு பால் இருக்கிற மாதிரி சென்சேஷன் போன்ற அறிகுறிகள் தென்படலாம். இது யாராக்குனா வர வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல உடல் பருமன் இருக்கீங்க, கர்ப்ப காலங்களில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது, உங்களுக்கு ஹயட்டஸ் ஹெர்னியாங்கிற நோய் இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். இதை எப்படி சரி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்சருக்குள்ள மாத்திரைகள் பரிந்துரை பண்ணுவாங்க, ஆன்டாசிட் ஜெல் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்த உங்களுக்கு சரியாகலைன்னா உங்களுக்கு ஃபண்டோப்ளிகேஷனுங்கிற சர்ஜரி ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டொமக்கோட பண்டஸோட பகுதியை வந்து ஈசோஃபேகஸ் பின்புற பகுதியாக ஒரு ட்ராப் மாதிரி கவர் பண்ணிவிட்டு சுவிச்சர் போட்டுருவாங்க. பொதுவாக அந்த அல்சர் மாத்திரை கொடுத்து உங்களுக்கு சரியாகலைன்னா இந்த ஃபண்டோப்ளிகேஷனுங்கிற ப்ரொசீஜர் பண்ணி சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸ், கேஸ்ட்ரிக் அல்சர், டியோனல் அல்சர்னு சொல்லுவோம். கேஸ்ட்ரைட்டிஸ்னால் ஒன்றும் இல்லை, ஸ்டொமக் லேயரில் உங்களுக்கு இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் நடந்து அதனால் புண்ணு மாதிரி ஆச்சுன்னா இது கேஸ்ட்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். கேஸ்ட்ரிக் அல்சர்னா ஸ்டொமக்கோட இன்னர் பகுதியில் வந்து ஒரு மியூக்கஸ் லேயர்னு சொல்லுவோம். அதில் வந்து ஒரு அல்சர் மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்லுவோம். இதுவே டியோடனுங்கிற சிறுகுடல் பகுதியில் அல்சர் ஏற்பட்டுச்சா டியோடனில் அல்சர்னு சொல்லுவோம். இது எப்படி கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் அப்டவுன் பெயின் சொல்கிற வயிற்றோட மேல் பகுதியில் வலி கடுமையாக இருக்கும், வயிறு எரிச்சல் இருக்கலாம், வயிறு ஊத்தம் இருக்கலாம், சில பேருக்கு பசி எடுக்காது, அதனால் உடல் மெலியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மூணை எப்படி கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரைட்டிஸ், கேஸ்ட்ரிக் அல்சர்னால் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வலி ஏற்படும். ஆனால் டியோனல் அல்சர் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு வலி ஏற்படும். இதே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் சொல்கிறாங்க. மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா 60-90% மக்களுக்கு வந்து ஹச் பைலோரிங்கிற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் தான் வருது. இந்த பாக்டீரியா உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூரியஸுங்கிற கெமிக்கல் அதிகமாக உற்பத்தி ஆகும். இதில் வர்ற கெமிக்கல் பார்த்தீங்கன்னா டீசலுங்கிற ஒரு செல்லை வந்து அழிக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டொமட்டாஸ்டாட்டின் வந்து குறைவாக உற்பத்தி ஆகும். அதனால் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிற வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. ரெண்டாவது காரணங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு வலி மாத்திரைகளெலாம் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, சில பேர் பார்த்திங்கன்னா வலி மாத்திரை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வலி மாத்திரை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டாகிளாண்டிங்கிற என்சைம் வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். இது ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டொமக்கோட இன்னர் லேயர்னு சொல்லுவோம், அதில் உள்ள மியூக்கோசா லேயர் வந்து நல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது இந்த ப்ரோஸ்டாகிளாண்டிங் தான். இந்த ப்ரோஸ்டாகிளாண்டிங் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த லேயரில் அல்சர் வந்து உங்களுக்கு புண்ணு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது காரணம் பார்த்தீங்கன்னா ஹெரிடேட்டி, அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு தாத்தா பாட்டி அம்மா அப்பா யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிளட் குரூப் ஓ உள்ளவங்களுக்கு
வர வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஹெலிகோபாக்டர் பைலோரி பாக்டீரியாவுக்குள்ள ஆன்டிபாடி அதிகமாக உற்பத்தி ஆனால அவங்களுக்கு வந்து அல்சர் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதிகமளவு ஸ்மோக் பண்ணுறீங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்க, ஸ்பைசி ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, சிட்ரஸ் ஃப்ரூட்டுன்னு சொல்ல எலுமிச்சப்பழம் ஆரஞ்சு அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு வர்றக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. லோ ஃபைபர் டயட், அதாவது நார்ச்சத்தில் உணவுப்பொருட்கள் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஸ்டீராய்டுங்கிற செட்டு மாத்திரை ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க, சில ஹார்ட்டுக்குள்ள மாத்திரை சொல்லுவாங்க அல்டெக்டோன் வார்ஃபாரின் போன்ற மாத்திரைகளை ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. சில வகை நோய்கள் சொல்லலாம், கிரானிக் லிவர் டிசீஸ்ன்ற கல்லீரல் ஏற்கனவே சுருங்கி போனவங்களுக்கு, கிரான் டிசீஸ்ன்ற குடலில் ஏற்பட ஒரு வகையான புண்ணு ஏற்பட்டாலும் இந்த மாதிரி அல்சர் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த அல்சர் ப்ராப்ளத்தை ஒழுங்காக நீங்கள் வைத்தியம் பண்ணலைன்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன் வர வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துருவோம். அதிகமாக ரத்த கசிவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெர்ஃபரேஷன் சொல்கிற குடலில் ஓட்டை உருவாகி அதனால் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட சூழ்நிலை. சில பேருக்கு வந்து ஒப்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிற குடல் அடைப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஜோலிங்கர் எலிசன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஸ்டொமக்கு, டியோடினம், யூசஃபெகஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக அல்சர் உருவாகும். இதைத்தான் சோலிங்கர் எலிசன் சிண்ட்ரோம் சொல்லுவோம். இது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன ஜி செல்ங்கிற ஒரு செல்லில் ஏற்படுற ஒரு கட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டி உருவாகும் போது அதிகமான அளவு கேஸ்டிங்கிற ஹார்மோன் அதிகமாக உற்பத்தி ஆகும். இந்த கேஸ்டின் வந்து பரட்டல் செல்லை அதிகமான அளவு தூண்டுறதுனால ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் அதிகமாக உற்பத்தி ஆகிறனால மல்டிபிள் ரீஜியனில் அல்சர் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் தென்படும் பார்த்திங்கன்னா க்ரானிக் டயரியான்ஜரை பல மாதங்களாக வயிற்றுப்போக்கு உருவாகலாம், வயிற்றோட மேற்பகுதியில் வலி ஏற்படலாம், வாந்தி ஏற்படலாம், உடம்பு வந்து மெலிஞ்சிக்கிட்டே போகலாம், பசியின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து எண்டோஸ்கோப்பிங்கிற ப்ரொசீஜர் மூலம் கண்டுபிடிச்சிருவாங்க. மேலும் பார்த்திங்கன்னா பிளட் டெஸ்ட்டில் வந்து கேஸ்டிங்கிற ஹார்மோன் லெவல் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஜோலிங்கர் எலிசன் சிண்ட்ரோம் இருக்குங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மிக்கில்ஸ் டைவர்டிகுலைட்டிஸ். இது வந்து 1% மக்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஏற்படும். அதாவது விரல் போன்ற நீட்சி வந்து சிறுகுடல் பகுதியில் ஏற்படலாம். அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷனுங்கிற ரியாக்ஷன் நடக்கனால உங்களுக்கு இந்த பிரச்சனையை ஏற்படும். இதே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்கில் உள்ள பேங்க்ரியாஸில் உள்ள செல்லு வந்து விரல் போன நீட்சி பகுதியிலையும் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து அதிகமான அளவு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் உற்பத்தி ஆகும். இதனால் மிக்கில்ஸ் டைவர்டிகுலைட்டிஸுங்கிற பிரச்சனை ஏற்படும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பண்டிசைட்டிஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி அறிகுறிகள் தான் தென்படும். உங்களுக்கு வயிறு வலி வரும், வாந்தி வரும், சில பேருக்கு காய்ச்சல் ஏற்படலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏசிம்டமெட்டிக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த விதமான அறிகுறிகள் தென்படுறதில்லை, அவங்களுக்கு சர்ஜரி பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு கடுமையான வலி இருக்குது, ரத்த கசிவு அதிகமாக போச்சுன்னா அவங்களுக்கு வந்து மிக்கில்ஸ் டைவர்டிகுலைட்டிங்கிற ஆப்ரேஷன் பண்ணி இதை சரி பண்ணிடுவாங்க. பொதுவாக அந்த அல்சருக்குள்ளே காமனாக ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வகையான ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஆண்டாசிட் ஜெல் கொடுப்பாங்க, H2 ரிசெப்டர் பிளாக்கர்ஸ்ங்கிற டேப்லெட் கொடுப்பாங்க, 3வது பார்த்திங்கன்னா ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ்ங்கிற டேப்லெட் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆண்டாசிட் எப்படி ஒர்க்காதுன்னு பார்த்துருவோம். இந்த ஆண்டாசிட் ஜெல்லை பார்த்திங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடுங்கிற ஒரு பொருள் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா OH பார்ட்டிகல் இருக்கனால இந்த ஹைட்ரஜனோடு இணைந்து நியூட்ரலைஸ் ஆகிறனால இந்த அல்சர் தொந்தரவு குறையக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா H2 ரிசெப்டர் பிளாக்கர்ஸ் அண்ட் ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ், இது எப்படி வேலை பார்க்குறதுன்னு இதில் பார்த்துருவோம். நம்ம பரட்டல் செல்லில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வகையான ரிசெப்டர்ஸ் இருக்கும். அதாவது அசிட்டைல் கோலின் ரிசெப்டர், 2வது கிஸ்டமின் ரிசெப்டர், 3வது பார்த்திங்கன்னா கேஸ்டின் ரிசெப்டர். இந்த அசிடோகுளின் ரிசெப்டர் எப்போ வந்து ஸ்டிமுலேட் ஆகும் பார்த்தீங்கன்னா உணவுப்பொருள் பார்க்குறீங்க நுகரும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகஸ் நோங்கிற நெவ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். அப்போ அசிடோகுளின் அதிகமாக உற்பத்தி ஆகிறனால இந்த பரட்டல் செல் ஸ்டிமுலேட் ஆகும். 2, கிஸ்டமின் ரிசெப்டர் எப்போ ஸ்டிமுலேட் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்டோக்ரோமாஃபின் லைக் செல் வந்து ஸ்டொமக்கில் இருக்குது, அது சொல்லியிருந்தேன். அது ஸ்டிமுலேட் ஆகும்போது உங்களுக்கு கிஸ்டமின் ஹார்மோன் அதிகமாக ரிலீஸ் ஆகிறனால உங்களுக்கு பரட்டல் செல் ஸ்டிமுலேட் ஆகும். 3வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ்டின் ரிசெப்டர், சாப்பாடு வந்து வயிற்றுக்குள்ளே என்ட்ரான பிறகு ஸ்டொமக்கு ஸ்ட்ரெச் ஆகும், ஸ்ட்ரெச் ஆகும்போது இந்த ஜி செல் ஸ்டிமுலேட் ஆகி அதிகமான கேஸ்டின் உற்பத்தி ஆகும். இதனாலேயும் இந்த பரட்டல் செல் ஸ்டிமுலேட் ஆகும். அப்படி ஸ்டிமுலேட் ஆகும்போது இந்த பரட்டல் செல்லில் உள்ள ப்ரோட்டீன் கைனேஸுங்கிற என்சைமை ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த என்சைம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பொட்டாசியம் ATPaseங்கிற என்சைமை ஸ்டிமுலேட் பண்ணும். இது ஸ்டிமுலேட் ஆனால் ஹைட்ரோக்ளோரிக் அமிலமாக உற்பத்தி ஆகி ஸ்டொமக்கில் pH அளவு குறைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த H2 ரிசெப்டர் பிளாக்கர்ஸ் அப்படிங்கிற மாத்திரைகள் சொல்லலாம். இதில் ரானிட்டின், சிமிட்டிடின் போன்ற டேப்லெட் இருக்கும். இது போய் பார்த்தீங்கன்னா இந்த கிஸ்டமின் ரிசெப்டாரில் போய் வேலை பார்த்து அது வேலை பக்கம் தடுத்துரும். இதனால் உங்களுக்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் குறைய ஆரம்பிச்சிடும். இதுவே ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இதிலே ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரஜன் பொட்டாசியம் ATPaseங்கிற என்சைமில் டேரெக்டாக ஆக்ட் பண்ணி ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் உற்பத்தி ஆக தடுக்கும். இதனால் உங்களுக்கு அல்சர் தொந்தரவு குறைய ஆரம்பிச்சிடும். எப்போவுமே இந்த மாத்திரையை நீங்கள் ரெகுலராக எடுக்கிறதுனால பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரைகள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த pH லெவல் 1.5 to 3.5 இருக்கிறதுனால தான் உங்களுக்கு விட்டமின் B12, கால்சியம், மெக்னீஷியம், அயன் போன்ற சத்துக்கள் வந்து உறிஞ்சிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகுது. இந்த pH லெவல் அதிகமாகும்போது இந்த கால்சியம், மெக்னீஷியம்,
அண்ட் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி வர ஆரம்பிக்கும். இதனால் வந்து உங்களுக்கு வந்து இரத்த சோகை, எலும்பு வந்து சீக்கிரம் முறியதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்சர் உள்ள நோயாளிகள் எந்தெந்த உணவுகளை சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பால் அதிகமாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா பாலில் பார்த்தீங்கன்னா ஃபேட் அதிகமாக இருக்குது. ஃபேட் அதிகமாக இருந்தீங்கன்னா ஸ்டொமக்கில் எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா டைஜஷன் ஆகிற லேட்டாகிறனால உங்களுக்கு அல்சர் தொந்தரவு கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டு பார்த்தீங்கன்னா, சிட்ரஸ் ஃப்ரூட் உள்ள உணவுப் பொருட்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சைப்பழம், ஆரஞ்சு, தக்காளி உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இதில் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கனால ஸ்டொமக்கில் உள்ள அமிலத்தன்மை உங்களுக்கு கூட ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு வந்து அல்சர் தொந்தரவு கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா, சாக்லேட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். கஃபின் கண்டென்ட் அதிகமாக உள்ள காஃபி, டீ, சோடா போன்றத நீங்கள் அவாய்ட் பண்ணணும். காரமாக உள்ள உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் குறைக்க ஆரம்பிச்சிடணும். அதிகமாக ஃபேட்டு உள்ள உணவுப் பொருட்களை குறைக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டில் அதிகமாக நல்லா ஆயில் சேர்த்துருப்பாங்க, காரமும் அதிகமாக இருக்கும். இது வந்து நைட்டு அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நெஞ்செரிச்சல், வயிறு காந்தல் தொந்தரவு கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து என்னென்ன உணவுப் பொருட்களை சாப்பிட்லான்னு பார்த்துருவோம். நீங்கள் ஹை ஃபைபர் டயட் உள்ள உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கறணும். பொதுவாக பார்த்திங்கன்னா பழங்கள், காய்கறிகளில் வந்து ஃபைபர் சத்து அதிகமாக இருக்கனால உங்களுக்கு அல்சர் தொந்தரவு குறையக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக் அதிகமாக உள்ள மோர் சாப்பிட்லாம். ப்ரோபயோட்டிக் அதிகமாக இருக்கனால அது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அல்சர் தொந்தரவு ஹீலாக வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாக்டீரியா வந்து ஹச் பைலோரிக்கு எதிராகவும் வேலை பார்க்கறனால இந்த அல்சர் வந்து சீக்கிரமாக ஹீலாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. இதை தவிர பொதுவாக நீங்கள் நேரத்துக்கு நேரம் கரெக்டாக சாப்பிட்ணும். சில பேர் பார்த்தீங்கன்னா காலை சாப்பாடை பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு, மதிய சாப்பாடை வந்து 4 மணிக்கு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது, கரெக்டாக அந்த டயத்துக்கு சாப்பிட்றணும். நைட் நேரத்தில் அதிகமாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். தூங்க போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த வகையான உணவுப் பொருட்களும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. 6 இன்ச்சஸ் வந்து தலை உயர்த்தி வந்து நீங்கள் தூங்குறது ரொம்ப நல்லது. அப்போ நெஞ்சு எரிச்சல் குறையக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இவ்வளோ பண்ணி எனக்கு சரியாகலைனா உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து எண்டோஸ்கோப்பிங்கிற ப்ரொசீஜர் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம ஸ்டொமக்கில் வந்து ஒரு பயோப்சிங்கிற சதை எடுத்து டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. இதில் ரேபிட் யூரியஸ் டெஸ்ட்டுங்கிற ஒரு டெஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஹச் பைலோரி இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஹச் பைலோரி எராடிகேஷன் டேப்லெட் உங்களுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. இதில் என்னென்ன டேப்லெட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அமாக்சினின், கிளாரித்ரோமைசின், மெட்ரோஜெல் போன்ற டேப்லெட் இருக்கும். இதை வந்து 1 வாரம் முதல் 2 வாரம் வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து எடுக்கிறதுக்கு டாக்டர் பரிந்துரை பண்ணுவாங்க. அப்படி எடுக்கும்போது ஹச் பைலோரி பாக்டீரியா முற்றிலும் கொல்லப்படுறதுனால அல்சர் வந்து தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இதுவே நீங்கள் வலி மாத்திரைகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் மட்டும் வலி மாத்திரைகள் எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்போது கூடவே அல்சர் மாத்திரையும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதை தவிர உணவு பழக்க வழக்கங்களையும் கரெக்டான முறையை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த அல்சர் வந்து முற்றிலுமாக நம்மளால் சரி செய்ய முடியும். நன்றி, வணக்கம்.